வந்து நந்தினி விஜயகுமார். இந்த திருமணத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து தான் நடத்தி வச்சுருக்கோம். இது ஒருத்தரோட இதுன்னு சொல்ல முடியாது. கடவுளோட அனுகிரகத்தால் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. இதில் இருந்த தம்பதிகளுக்கு வந்து நாங்கள் தாலிக்கு தங்கம், புடவை, பட்டுப்புடவை, அப்புறம் சீர் சாமான்கள், அந்த மாதிரி பல பரிசு பொருட்கள் கொடுத்துருக்கோம். அரிசி 25 கிலோ பெருமைக்கு அரிசி கொடுத்துருக்கோம். அப்புறம் இது வந்து ஒரு இலக்கு திருமணம், 101 பேருக்கு இந்த இலக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறது எங்கள் கம்பெனி. அதுவும் வெட்டிங் இண்டஸ்ட்ரி சார்பாக இதை நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். மற்றபடி எல்லாம் ரொம்ப சுமூகமாக எல்லாரோடைய சப்போர்ட்டோடு இதை நல்லபடியாக நடந்தது. இதுக்கு எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பணம், பொருள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணி இதை ரொம்ப அழகாக சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்காக, இதை நடத்தி கொடுத்ததற்காக எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். இதில் அப்சரா ரெட்டி, இவங்க சௌமியா மேடம், இன்னும் பல பெரிய தொழிலதிபர்கள் எல்லோரும் வந்து இதை இது பண்ணி கொடுத்துருக்காங்க, சிறப்பிச்சு கொடுத்துருக்காங்க. எப்படிப்பட்ட மக்களுக்கான திருமணம் இது வந்து உடல் அளவில் ஊனமுற்றவர்கள், அப்புறம் வந்து ஆதரவற்றவர்கள், நலிவுற்றவர்கள், பொருளாதார ரீதியாக நலிவுற்றவர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு பல என்ஜிஓக்களுடைய துணைகளோடு அவங்கள தேர்வு செய்து நாங்கள் இந்த திருமணத்தை நடத்தி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி வேர்ல்டு ரெக்கார்ட்லேயும் வந்து இந்த இதுவரைக்கும் எத்தனையோ 1000 திருமணங்கள் நடந்திருக்கு, ஆனால் வேர்ல்டு ரெக்கார்டில் 101 இலக்கு திருமணம் அப்படின்ற கேட்டகரி கீழே இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு, இது சிறப்படையுது. இதை எல்லாத்தையும் சிறப்பிச்ச மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. அது இந்திரன், என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். இங்க 101 தம்பதிகளுக்கு வந்து, மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை மக்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. டபிள்யூ கனெக்ட் தட்சிணாமூர்த்தி அவர்களும் நந்தினி விஜய் அவர்களும் ராடிசன் ப்ளூ ரிசார்ட்ல இந்த கல்யாண நிகழ்ச்சி நடைபெறுது. இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சந்தோஷத்துக்கு உண்டான விஷயம் இது. எதுக்குன்னா, ஒரு கல்யாணன்றது வந்து ஒரு குடும்ப ஒன்றாக இணைந்து ஒரு கல்யாணம் செய்து வைக்கணும். இவர்கள் வந்து லைஃப் லாங், ஒரு மாற்றுத்திறனாளிக்கு என்ன சொல்லுவாங்க, உங்களால் வளர முடியாது, உங்களை பார்த்தா உலகம் சிரிக்கும், உங்களுக்கு வந்து ஒரு டிசபிலிட்டின்னு மட்டும் தான் பேசுவாங்க, உங்களுக்கும் கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லி எதிர்காட்டாக வந்து தட்சிணாவும் நந்தினி இது பண்ணியிருக்காங்க. ஒரு திருநங்கையா நான் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் தாங்கி தாண்டி வரும்போது மெயின் ஸ்ட்ரீமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. இந்த கல்யாணத்தினால இந்த மணமக்களுக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமிங் ஏற்படுது. நான் அரசுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து நிர்வாகங்களுக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணணும். இது வந்து அரசியல் வேறுபாடின்றி நாங்கள் எல்லாம் சௌமியா அவர்களும் நான் எல்லாம் எங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா, கல்யாணம் என்றது ஒரு மங்களகரமான விஷயம். இதுக்கு வந்து எல்லாருமே ஒரு துணையாக சேர்ந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தி வச்சா வாழ்க்கை நம்ம வந்து அவங்க பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா விதமாக ஒரு வளர்ச்சி பெற ஒரு பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாழ்த்துகிறேன். மிகப்பெரிய பிரம்மாண்டமான இலக்கு திருமணங்கள், அதாவது டெஸ்டினேஷன் வெட்டிங்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கு திருமணங்கள், அதாவது 101 திருமணங்கள் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள பல ஊர்களிலிருந்தும், மாவட்டத்திலிருந்தும், சேலம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற எல்லா மாவட்டத்திலிருந்தும் நிறைய மணமக்கள் வந்திருந்தாங்க. அவர்கள் வந்து அவர்களுடைய கனவு திருமணம், ஒரு இலக்கு திருமணம், டெஸ்டினேஷன் வெட்டிங் எல்லாருமே பாசப்படுறாங்க. அதை வந்து இங்கே நீங்கள் டபிள்யூசி கனெக்ட் நடத்தி காட்டியிருக்காங்க. அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுதல். ஒரு தனியார் நிறுவனம் இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்து 3 நாட்களாக இதை நடத்தி இன்றைக்கி வந்து 101 திருமணங்களை நடத்தி அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும், நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிற அத்தனை பெண்களோடு அங்கே வந்து இன்னைக்கு கலந்துட்டு மணமக்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். திருமணம்னு ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, அதை மறுபடி மறுபடியெல்லாம் பண்ண முடியாது, ஒரு வாட்டி தான். அதனால் இந்த இலக்கு திருமணன்றது அவங்களுடைய கனவை நினைவாக்கிய இந்த டபிள்யூசி கனெக்டுக்கும், இந்த குழுமத்தாருக்கும், ஜிஆர்டி குழுமத்தாருக்கும், எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதல், நன்றிகள். இதை வந்து தனியார் நிறுவனம் மட்டுமில்லை, இன்னும் பெரிய நிறுவனங்களும் அரசாங்கமும் சேர்ந்து நிறைய நடத்தணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இதெல்லாம் சேர்ந்து கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வி வாண்ட், நாங்கள் தரணும்னு ஆசைப்பட்டோம். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாம் இதை நான் மட்டும் பண்ணல, நிறைய எல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். நன்றி. இங்கே வந்திருக்க எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. 4-3 என் பேர் புவனேஸ்வரி. நான் திருவாரூர் மாவட்டம் ஊட்டி அணிப்புலம்பங்குளம் ஊராட்சியிலேருந்து நான் வசிக்கிறேன். ஊட்டி அணி கிராமத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு இந்த வீக்கனெட்லேருந்து வந்து நான் ஒரு மாற்றுத்தினாலே என் மாற்றுத்தினா சங்கத்தில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன். மாற்றுத்தினா சங்கத்துலேருந்து அண்ணன் வந்தாங்க, அந்த தலைவர் வந்தாங்க, இந்த மாதிரி வீக்கனெட்டில் வந்து மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஓகே சொன்னேன். ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். வீ கனெக்ட், ரொம்ப தேங்க்யூ. இந்த கல்யாணம் ரீகனெக்ட்லேருந்து பண்ணிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது.
சந்தோஷமா இருக்கு. என் பேர் வந்து மதன் குமார், எங்க வைஃப் பேர் வந்து ஸ்வேதா. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ், நல்லா இருக்கு. இது மாதிரி நான் என்னோட லைஃப்ல பார்த்தது இல்லை, அதனால ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது, டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் நடக்கிறது ரொம்ப சந்தோஷம் உண்மையாலுமே. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சந்தோஷமா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, இப்படியெல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு எங்களுக்கு மேரேஜ் நடக்குமான்றது எங்களுடைய கனவு. இதில் இப்படி நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் ராஜேஷ், மனைவி பேர் ஜெயந்தி. நாங்கள் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வர்றோம். திருமணம், இலவச திருமணம் பண்ணி கொடுத்த நன்றி. நல்லா சந்தோஷமாக, நல்லா சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. என் பேர் ரமேஷ், நான் கிருஷ்ணகிரி. என் ஒய்ஃபு வந்து பிரேமா, அவங்க கடலூர். இது லோமிரஜி, இந்த ஜிஎன்பி கூலிமா வந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம். இந்த மாதிரி நடக்கும்போது கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்க இல்லாமல் இந்த அளவுக்கு நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ சொல்லுங்கள். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார் இப்படிலாம் நடக்கும்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, இந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.